பிரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிருபையின் நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மகிழ்ச்சியோடு வழிநடத்துகிறவர் சமாதானத்தின் கர்த்தர், நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் நீர் எங்களோடு பேசும், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் கேட்க போகிற தேவ செய்தி, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம், அவரே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு தீபமாய் தீப ஒளியாய் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 இயேசு சொல்லுகிறார், ஜனங்களை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசுவே ஜனங்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே உலகத்திற்குரிய ஒளி, அவரே தீப ஒளி. ஆகவே இயேசு கிறிஸ்துவே நமக்கு இரட்சகர், இரட்சிப்பை கொடுக்கிற ஒளியானவர். அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கும் போது, நமக்குள்ளே ஜீவ ஒளியாக இருக்கும்போது நாம் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம், சாத்தானுடைய கிரியைகளை எதிர்கொள்கிறவர்களாக இருக்கிறோம், ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே முதலாவது நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவே உலகின் ஒளி. நீங்கள் ஆதியாகமத்திலே ஆண்டவர் உலகத்தை படைக்கும்போது, அவர் படைக்கும்போது அந்த 1:3 சொல்லுகிறார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே தமது படைப்பிலே அவர் வார்த்தையினாலே அங்கே வெளிச்சத்தை உண்டாக்கியவர், ஒளியை உண்டாக்கியவர். ஆகவே உலகத்திற்குரிய வெளிச்சத்திற்கு, அந்த ஒளிக்கு அதிகாரம் உள்ளவர் அவர்தான். அவர்தான் உலகின் ஒளி. ஆகவேதான் இயேசு ஜனங்களை பார்த்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த 8:18 தவறுதலாக நடக்கின்ற ஒரு பெண்ணுடைய குறித்து அந்த யூத சட்டத்தின்படி அவர்கள் கல்லெறியும்படியாக வருகின்றார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்திலே உலகத்தின் ஒளியாக இருக்கிறவர், அவளை மீட்டு அங்கே இனி பாவம் செய்யாதே, ஆகவே நீ வெளிச்சத்தின் ஜீவ ஒளியாக நீ இருக்க வேண்டும் என்று அங்கே கட்டளை கொடுக்கிறார். அந்த இடத்திலே தான் இயேசு அங்கே நின்ற ஜனங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆகவே உலகத்தினுடைய ஒளி அவர். அந்த இறைவன் படைப்பிலே உலகத்திலே அண்ட சராசரங்களை படைக்கும் போது இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை உண்டாக்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே அவர் வெளிச்சத்தை படைத்தவர். நீங்கள் யோவான் 1:16 அங்கே சொல்லுகிறார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த 3:4-5 நீங்கள் பார்க்கும்போது சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. 4:4 அவர் சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த அவருக்குள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த 5:5 அவர் சொல்லுகிறார், அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, ஆனால் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்றளவும் உலகத்திலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாயிருக்கிறார், இருளிலே பிரகாசிக்கிறார், இருள் நிறைந்த அந்த இருதயத்தை பிரகாசிக்க செய்கிறார். இன்றைக்கு எத்தனையோ போதை பழக்கங்கள், குடி பழக்கங்களுக்கு அடிமையாக, பிசாசனுக்கு அடிமையாகி அங்கே இருளுக்குள்ளே ஜீவிக்கிறார்கள், ஆனால் அந்த வெளிச்சத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷம் என்கிற அந்த ஒளி இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எத்தனையோ மிஷினரிகள் மார்கள் மூலமாக ஆண்டவர் வழிநடத்தின அந்த மக்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அந்த சுவிசேஷ ஒளி இருளை பிரகாசிக்கிறது, ஆனால் அந்த இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:11 சொல்லும்போது அவர் சொல்லுகிறார்,
சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். அதே தான் அந்த யோவான் 1 அதிகாரத்திலே அவர் தெளிவாக அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கின்றோம். யோவான் 1 அதிகாரத்திலே அவர் வெளிச்சத்தை உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஆகவே தேவன் அங்கே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார். இன்றைக்கு இருளாக இருக்கிற இடங்களிலே அவர் வெளிச்சத்தை உண்டாக்கியவர். இந்திய தேசத்திலே எத்தனையோ மிஷினரிமார்கள் இங்கே வந்து ஆண்டவர் சீஷர்கள் வந்தார்கள். அப்போ அந்த ஒளியை கொடுத்த அந்த சுவிசேஷ ஒளி எங்கெங்கு பிரகாசித்ததோ அங்கெல்லாம் கல்விகள் வந்தது, நாகரிகம் வந்தது. இன்னைக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை அந்த ஜனங்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே சகலமும் அவர் மூலமாக உண்டாயிருக்கிறது. ஆகவே உண்டாக்குற அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இன்னைக்கு இருளிலே பிரகாசித்து வெளிச்சத்தை கொடுத்தது. அங்கே கல்வியை கொடுத்தது. கல்வியின் மூலமாக மருத்துவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் உருவானார்கள். அதேதான் அங்கே அந்த மல்கியாவிலையும் சொல்லுகிறார். அந்த சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் எல்லா ஜாதிகளுக்குள்ளே அது மகத்துவமாக இருக்கும். அவர் ஒளி நிறைந்தவராக இருக்கிறார். அந்த ஒளி இன்றைக்கு பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஒளியை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வியாபார ஸ்தலங்கள், வீடுகளிலே மாலை நேரங்களிலே விளக்கு பற்ற வைக்கும்போது சுவிட்சு, டியூப்லைட்டோ வேறு விளக்குகளோ இருந்தால் அந்த விளக்குகளை என்ன செய்கிறார்கள், கும்பிட அறியாமையினாலே. அப்போ அவர் ஒளியாக அவர் இருக்கிறவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த ஒளியாய் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஒளி பிரகாசிக்கும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதேதான் அந்த 10 வசனத்திலே அந்த 1 அதிகாரம் 10 சொல்லும்போது அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வசனம் நன்றாக கவனியுங்கள். அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இன்றளவும் எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ இனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவர் ஒளியாக இருக்கார். அவர் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்போ உலகத்திலே பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர் தான். அப்போ அந்த ஜீவ ஒளி, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற, வெளிச்சமாக இருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெய்வமாக இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் அங்கே வேத வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள். அந்த மெய்யான ஒளியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி. அவர் அந்த ஜனங்களை பார்த்து அந்த தவறுதலாக காணப்படுகிற அந்த ஸ்திரியை அவருடைய சட்டப்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமாக கூடியிருக்கிறவர்களை அவர் பார்த்து ஒளியாக பிரகாசிக்கிற அவர் அங்கே விளக்கம் கொடுத்து அங்கே மீட்டெடுக்கிறார். ஆகவே மீட்டெடுக்கிற ஆண்டவர் அந்த ஜனங்கள் எல்லாரிடத்திலே அங்கே சொல்லும்போது, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஒளியானது அசட்டை செய்யப்படுகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் எத்தனையோ நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக கூட இருக்கலாம், ஆண்டவரை அறியாத நாடுகளாக இருக்கலாம். அதுல அந்த ஒளியை அவர்கள் அறிந்தும் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். அதை அறிந்தும் அதை வேதனைப்படுத்துகிறார்கள். நீங்கள் இத்தாலி நாட்டிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. இத்தாலி நாட்டிலே மெசினா நகர் என்ற அந்த நகர் மிகுந்த துன்மார்க்கத்துக்குள்ளான ஒரு நகரமாக காணப்பட்டது. கடவுளை அசட்டை பண்ணுகிற ஒரு நகரமாக, சிறியோர் முதல் பெரியோர் வரை, படித்தவர்கள் வரை, ஞானிகள் வரை கடவுளை மிக அலட்சியப்படுத்தினார்கள், அசட்டை பண்ணினார்கள். அந்த நகரசபை, அது ஒரு முனிசிபாலிட்டி, அது நகரசபை, அந்த நகரசபையிலேயே கடவுளை என்ன செய்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், அசட்டை செய்து தீர்மானம் செய்தார்கள். தீர்மானம் அந்த நகரசபையிலே தீர்மானம் பண்ணினார்கள். எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்கள். அந்த ஒளியானது அந்த இருளாக இருக்கின்ற அந்த மக்கள், அந்த இத்தாலி நாட்டில் மெசினா நகரத்திலே மிக அசட்டை ஓவியங்களிலெல்லாம் வரைந்து அவர் என்ன செய்தார்கள்,
அசட்டை பண்ணார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு தவறு செய்தார்கள். அந்த பத்திரிகை, அந்த நகரிலே பிரபலமான ஒரு பத்திரிகை, அந்த ஒளியாகிய ஆண்டவரே ஒரு வார்த்தை போட்டு அவர்கள் சொன்னார்கள், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள கடவுள், அவர் கடவுள் என்றால் இருப்பார் என்றால் என்று கேவலமாக அவரை ஓவியம் வரைந்து சித்தரித்து, நீர் சர்வ வல்லமை உள்ள ஒரு கடவுள் என்றால் என்ன செய்ய வேண்டும், ஒரு பூகம்பத்தை நீர் உண்டாக்கி நீர் கடவுள் என்று நிரூபிக்க வேண்டும். அப்ப அந்த இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அந்த இத்தாலி நகரிலே உள்ள மிக பத்திரிகை, அந்த பத்திரிகையில விதமான ஒரு பிரசுரம் அச்சிட்டு இருந்தார்கள், சர்வ வல்லமை உள்ள கடவுளாகிய நீர் கடவுள் என்று நீர் இருப்பீர் என்றால் இப்பொழுதே பூகம்பத்தை நீர் என்ன செய்ய வேண்டும், இந்த நகருக்குள்ளே வர செய்து நீர் கடவுள் என்று நிரூபிக்க வேண்டும். அந்த பத்திரிகை நகர் முழுவதும் பிரசுரமாகி எல்லாருடைய கரங்களிலே கிடைத்து சில மணி நேரங்களிலே இவர்கள் சவால் விட்டார்கள், நீர் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்றால் அதை நிரூபியும், ஒரு பூகம்பத்தை அனுப்பி என்ன செய்யும், நிரூபியும் என்று கேட்டார்கள். அந்த பத்திரிகைகள் எல்லாருடைய கரங்களிலே வந்த சில மணி நேரங்களிலே இது நடந்த ஒரு சம்பவம் வரலாற்றோடைய மெசினா நகர் இத்தாலியில் உள்ள 1908 வருடம் டிசம்பர் மாதம் 28 இந்த பத்திரிகை எல்லாருடைய கரங்களில் கிடைத்து சில மணி நேரத்திலே அந்த பூகம் வந்து அந்த நகரமே அழிந்தது. 75,000 பேருக்கு மேற்பட்டோர் இறந்தனர். ஒரு பூகமும் உடனே வந்தது. அவர்கள் பத்திரிகை வாயிலாக நகரசபை தீர்மானம் போட்டு கடவுளை அவமதித்தார்கள். இருளுக்குள்ளே இருந்து ஒளியாகிய ஜீவ ஒளியை அசட்டை பண்ணினார்கள். அந்த சில மணி நேரத்திலே பூகம்பம் வந்தது, அந்த நகரம் அழிந்தது, 75,000 மேற்பட்டோர் மரித்தார்கள். கிறிஸ்துக்குள்ள அருமையான தேவ ஜனமே, உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை, கண்மலை இல்லை. அதைதான் அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவே உலகின் ஒளி. அந்த ஒளிதான் தீப ஒளி. அந்த தீப ஒளியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மெய்யான ஒளி. அப்ப அந்த ஒளி இந்த உலகத்திற்கு ஏன் வந்தது? இயேசு கிறிஸ்துவ அந்த 1 அதிகாரத்திலே நாம் அந்த வசனங்களில் சொல்லப்பட்டது போல சகலமும் அவர் மூலமாக உண்டானது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்ப அந்த மனுஷருக்கு ஏன் அது ஒளியாக இருந்தது என்றால், அது மனுஷரை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருந்தது. ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ஒளி இருக்கும் என்றால் அவன் பிரகாசிப்பான். அவனுக்குள்ளே வேறு விதமான மது பழக்கங்களோ போதை மருந்துகளோ உள்ளே இருக்கும் என்றால் பிசாசு அங்கே பிரகாசிப்பான். அவன் முகம் இருளடையும், அவனுடைய வாழ்க்கை இருளடையும், அவனுடைய தொழில் இருளடையும், அவன் வேலை பார்க்குற இடத்திலே மேன்மைகளை இழப்பான். எல்லோரும் அவனை பரிகாசம் செய்வார்கள், அவனை எல்லோரும் இகழ்வார்கள். ஆனால் கிறிஸ்து அவனுக்குள்ளே இருப்பார் என்றால் அவன் பிரகாசிப்பான். ஆகவே ஒருவன் கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அவர் ஏன் அவர் உலகின் ஒளியாக வந்தார்? மனுஷனை பிரகாசிக்க செய்ய வேண்டும். செய்தி கொடுக்கிற நானாக இருந்தாலும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் பிரகாசிக்க வந்தா. யோவான் 1:9 அங்கே சொல்லுகிறார், அந்த ஒளி உலகத்திலே வந்து. அந்த யோவான் 1:9 தெளிவாக அங்கே சொல்லுகிறார், அந்த ஒளி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை, வேறு கண்மலை இல்லை. அவரே இரட்சகர். அவர்தான் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவருடைய பிறப்பிலே மத்தேயுவிலே சொல்லுகிறார், அவர் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், அந்த மெய்யான ஒளி. ஆகவே உலகத்திலே வந்து, ஒளியாக வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். வேதத்திலே உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சவுலை நீங்கள் பார்க்கலாம்.
சவுல் அந்த ஒளியினாலே தொடப்பட்டான். அவன் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தும்படியாக சென்றவன், அவமதிக்கும்படியாக சென்றவன், சிறையிலேடும்படியாக சென்றவன். அந்த ஒளி அவனை, அவனுடைய கண் ஒளியை எடுத்தது. அந்த ஒளி பிரகாசித்து அவன் பிரகாசிக்க செய்யும்படியாக அவனுடைய முகத்திலே இருக்கிற கண் ஒளியை பறித்தது. அப்பொழுதுதான் அவன் அறிந்து கொண்டார், அவனை வழி நடத்தினார், அவனை தெரிந்து கொண்டார். அவன் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 26:18 விதமாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 26:18 நீங்கள் பார்க்கும்போது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வரும்படியாக, ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். சவுலை அங்கே பவுலாக தெரிந்து கொள்ளும்போது அந்த ஜீவ ஒளியாக, அந்த மெய்யான ஒளியாகி அந்த ஒளி அவனை சந்தித்தது, அவனுடைய கண்களின் ஒளியை பறித்தது. அவனுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும், திறக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஒளியை காட்டும்படியாக, மெய்யான ஒளியை காட்டும்படியாக. எதற்காக? பாவ மன்னிப்பையும். அங்கே மெய்யான அந்த ஒளியின் இடத்துக்கு, இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு திரும்புவதற்கும் உன்னை அனுப்புகிறேன் என்று என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஏராளமானவர் இன்றைக்கு எத்தனை மிஷினரிகள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள், அவர் தொடும் பொழுது அந்த இருதயம் மாற்றப்படும், மெய்யான ஒளிக்குள்ளாக வரும். இன்றைக்கு உலகத்தின் இச்சைகள், உலகத்தினுடைய காரியங்கள், பிசாசானவன் எத்தனையோ ஆலோசனைகளை கொடுத்து வழிவிலக செய்கிறான், அவர்கள் இருளுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக செய்கிறான். வெளிச்சத்தை விட்டு இருளுக்குள்ளாக, அந்த சகதிக்குள்ளாக அவர்களை அனுப்புகிறான். ஆனால் ஆண்டவர் அங்கே மெய்யான ஒளியாக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தீப ஒளி. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வெளிச்சத்துக்குள்ளே வருவார்கள். அப்போ கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். நீங்கள் எஸ்ராவின் புத்தகம் 7:6 வேதபாரகனாகிய அந்த எஸ்ராவுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை பாருங்கள். எஸ்ரா 7:6 அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நீங்கள் பாருங்கள், வேதபாரகனாகிய அந்த எஸ்ராவை குறித்து சொல்லுகிறார், அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருந்தபடியினாலே, அந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளே இருந்தபடியினாலே அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஈசியை தந்தை பேராயராக எஸ்ராவாக இருந்தவர், அவரும் விதமாக தன்னுடைய 16 அந்த ஊழியத்திற்குள்ளாக வந்து அந்த ஈசி சபைகளிலே அவர் கேட்டவைகளெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். 100 200 1000 10000 2000 அப்போ அவர் கேட்டதெல்லாம் கிடைத்தது, ஆண்டவர் கொடுத்தார். அப்போ அந்த பரிசுத்தத்திற்குள்ளாக, அவருடைய கர்த்தருடைய ஒளிக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கூட அந்த கர்த்தர் தந்த வெளிச்சத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ அந்த வெளிச்சம் அதுதான் அங்கே சொல்லுகிறார், அங்கே பிரகாசிப்பிக்கிற ஒளி இன்றைக்கு யாரிடத்துல வருகிறதோ, ஊழியர்கள், விசுவாசிகள், சிறு யாராக இருந்தாலும் அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி உங்களிடத்திலே வர வேண்டும். இருளை அகற்றும்படியாக, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருள் அகற்றப்பட வேண்டும். இந்த நிமிஷத்திலே நீங்கள் கேளுங்கள், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் இருதயத்திற்குற அந்த இருள் அகற்றப்படும்படியாக மெய்யான ஒளியாகிய இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என்னை பிரகாசிக்க செய்யும். எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை, மெய்யான ஒளியாகிய இயேசுவே நீர் என் இருதயத்துக்குள்ள வாரும், என் இருதயத்தில் இருக்கிற இருளை அகற்றி போடும், என் இருதயத்தில் வெளிச்சத்தை தாரும். அந்த வெளிச்சம் இருதயத்துக்குள்ள வந்தால் முகத்தில் வரும், அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். அப்போ கர்த்தர் கொடுத்த அந்த வெளிச்சம், அப்போ ஆகவே அதுதான் ஏசாயா 60:1 சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அப்போ கர்த்தருடைய மகிமை, அந்த வெளிச்சம்
உங்கள் மேல் என்ன செய்ய வேண்டும், பிரகாசிக்கிறதாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறதாக இருக்க வேண்டும், அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே, வேறு எங்கும் வெளிச்சம் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருவரே வெளிச்சம். அந்த வெளிச்சம் மனுஷனை பிரகாசிப்புகிற ஒளி. இன்றைக்கு இந்த செய்தியை காண்கின்றவர்கள், கேட்கின்றவர்கள், அந்த வெளிச்சம் மெய்யான ஒளி உங்கள் இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். அது அந்த எழும்பி நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கலாம், வேதத்திலே சரி, நம்முடைய வாழ்க்கைகளிலும் சரி, திருச்சபை வரலாற்றுகளிலும் சரி, அந்த வெளிச்சம் ஒருவருடைய உள்ளத்தில் வரும்போது பாடல்கள் எழுதுவார்கள், பிரசங்கிப்பார்கள், அறிவிலே சிறந்து விளங்குவார்கள், கர்த்தருடைய மகிமையிலே பிரகாசிப்பார்கள், வரங்களை உடையவர்களாக இருப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், வல்லமையோடு பிரகாசிப்பார்கள், ஞானம் உள்ளவர்களாக, எந்த தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் எதிலே இருந்தாலும். நீங்கள் சந்தியாகு என்று சொல்லுகிறவர், அவர் ஒரு கணித பேராசிரியர், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர். அப்போ மதுரையிலே ஒரு திருச்சபையின் போதகராக இருந்தவர், ஊராட்சி மன்ற தலைவராக கூட இருந்திருக்கிறார். அப்ப நீங்க பாருங்க, அவருக்குள்ளே அந்த கர்த்தருடைய ஞானம் ஒளி வந்தபடியினாலே அவர் அநேகரை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தினார், அந்த ஜீவ ஒளிக்குள்ளாக வழி நடத்தினார். அப்ப அந்த பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பாடல்களாக்கினார். அவர் பெற்றுக்கொண்ட இருதயத்திலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த மெய்யான ஒளியை பாடல்கள் மூலமாக எழுதி அநேகரை அந்த ஜீவ ஒளிக்குள்ளே கொண்டு வந்தார். பழைய பாடல் தான் அவர் எழுதின பாடல், என்னோடு சேர்ந்து நீங்க கூட பாடுங்க. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், பசியிட்டோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம், உசித நன்மைகள் நிறைந்து நம்மை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், இந்து தேச மாது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் பரவழைப்போம், சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சந்தியாகு என்பவர் எழுதிய ஒரு பாடல், அதில் என்ன அருமையாக அந்த கருத்தை அவர் சொல்லுகிறார். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மா இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். அப்போ நீங்கள் மெய்யான ஒளியை பெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான ஒளி, உலகின் ஒளி, தீப ஒளி. அந்த இயேசு கிறிஸ்து அந்த அவர் தீபமாக நமக்குள்ளே வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். ஆகவேதான் மலைப்பிரசங்கத்திலே சொன்னார், உங்கள் வெளிச்சம் பிறருக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. அப்ப அவர் நமக்கு உலகின் ஒளியாக இருக்கிறார். அவர் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியான மெய்யான ஒளியாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வெளிச்சமாக பிரகாசிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த உலகத்திலே வந்தார். அவரே மெய்யான தீப ஒளி. இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, அவர் ஒருவரே தெய்வம், அந்த தெய்வமாகி இயேசு கிறிஸ்து. அப்போ மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு அவர் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இருக்கிறார், நம்மை பிரகாசித்திருக்கிறார். பிரகாசிக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ மக்களாகிய நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கண்டு கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும். மெய்யான ஒளி இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பிரகாசிக்கிறார் என்றால் அதை பிறருக்கு நாம் வெளிச்சத்தை
பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைதான் எபேசியர்ல அவர் சொல்லுகிறார். அந்த 5ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லும்போது 2ஆம் வசனத்திலே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அன்பிலே. இன்னைக்கு ஆதி மிஷினரிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையும் போது கூட பிதாவே இவர்களை மன்னியும், ஆகவே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், ஆகவே தெய்வீக அன்பு. இன்றைக்கு அந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா நிலையிலும் நம்முடைய அன்பை ஆண்டவர் காண்பித்த அந்த அன்பை காண்பிக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற பகுதிகள், வேலை செய்கிற பகுதிகள், தொழில்கள், எதுவாக இருந்தாலும், வியாபாரங்கள், பணிகள், படிக்கிற இடங்கள், ஊழியம் செய்கிற போன்ற ஊழியர்கள், பெரிய தலைவர்கள், யாராக இருந்தாலும், அப்போ இயேசு கற்பித்த அந்த பிரகாசிப்புகிற அந்த ஒளியாகிய அந்த அன்பிலே நீங்கள் நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுதந்திரவாளிகளான காணிக்கையாகவும் அந்த வாசனை அங்க காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது போல அன்பிலே. அப்ப நாம் காணிக்க நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அன்பிலே தியாகமாக நம்மை ஒப்பு கொடுப்பதை தான் அங்கே அவர் விரும்புகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது கூட அதே தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ அவ்விதமாக ஆண்டுடைய கரத்திலே நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும், அன்பை வெளிக்கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். திருச்சபை அதை தான் காண்பிக்க வேண்டும், அன்பை காண்பிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஒரு வாலிபன் வருகிறான், மத்தேயு 19:19 சொல்லுகிறார். அவர் அங்கே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அங்கே நீ விட்டு விட்டு என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் சொன்ன அந்த கற்பனைகள் எல்லாம் நான் என்ன செய்கிறேன், சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை செய்கிறேன் என்று தான் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் சொன்ன இது என்னவென்றால், 21ஆம் வசனத்திலே நீ உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தர்த்தருக்கு கொடுஞ்சொன்னு அம்பாள் போயிட்டு நடைபெற்றான். இன்னைக்கு அந்த அன்பு என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது, ஈகை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தீப ஒளியாக, அவர் மெய்யான ஒளியாக இந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து நம்மை கொடுக்கும்படியாக சொல்லுகிறார், ஈகை. ஆகவே ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், திருச்சபைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தக்கதாக காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். தசம பாகங்களோ என்ன காணிக்கைகளோ நம் கர்த்தருக்கு, மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, எத்தனையோ விதத்திலே நாம் என்ன செய்ய முடியும், உதவ முடியும். அதே தான் அவர் பூரண சற்குணர் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அவன் சொன்னா என்னென்ன கற்பனைகள் உண்டோ அதை எல்லாவற்றையும் நான் சிறுவயதுமோது, ஆனால் ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய இதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டான், துக்கத்தோடு போய்விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு சாதாரண பறவைகள், மிருகங்கள் ஒன்றொன்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நான் ஒரு முறை இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்து கொண்டிருந்தேன், யூடியூப்ல. அப்போ ஒரு கொக்கு தன்னுடைய இறைக்காக அங்கே இருக்கிறது. அப்போ கரையில் ஒரு மீன் வந்து துடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த கொக்கு என்ன செய்யணும், தண்ணிக்குள்ளேருந்து அந்த வெளியே வருது. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன், பரவாயில்ல, வெளியூர் யாரும் இருக்குதானா எடுத்துக்கொள்ளேன். ஆனால் அந்த கொக்கு செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அந்த துடித்து கொண்டிருக்கிற மீனை அது அப்படி கொத்தி எடுத்தது, நேராக தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே வந்து போடுது. நான் ரொம்ப இது யோசித்து பார்த்தேன், அது பாருங்கள் அதுக்கு காத்து கொண்டு இருக்குது தன்னுடைய இறைக்காக. ஆனால் கரையில் ஒன்று துடித்து கொண்டு இருக்க ஒரு நல்ல பெரிய மீன், ஆனால் அதை கொத்தி தன்னுடைய அழகினாலே எடுத்துக்கொண்டு அதை மீண்டுமாக தண்ணீருக்குள்ளே விட்டு விட்டு அது இறைக்காக காத்து நிற்குது. அப்போ அந்த சிறு அந்த எளிமையாக படைக்கப்பட்ட ஒரு பறவை, அதற்கு இறை தேடி வருகிற அந்த இறையை கூட அது என்ன செய்கிறது, அங்கே கொண்டு கொண்டு விடுகிறது. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அந்த ஞானத்தை படைத்திருக்கிறார், அன்பை படைத்திருக்கிறார். தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு, சகோதரருடைய அன்பு, ஆகவேதான் சொல்கிறார், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ எல்லாரிடத்திலும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் பவுல் தனி அதிகாரமாகவே
அன்பு குறித்து அவர் எழுதுகிறார். இன்னைக்கு ஜபிக்கலாம், உபவாசிக்கலாம், அந்நிய பாஷைகள் பேசலாம், காணிக்கைகள் கொடுக்கலாம், அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அதை தான் அங்கே அவர் சொல்கிறார். அவர் மெய்யான தீப ஒளி. ஆகவேதான் அங்கே நம்ம இன்னைக்கு பிரசங்கத்திலே பார்த்தோம், மெய்யான ஒளி. இயேசு ஜனங்களை நோக்கி சொன்ன வார்த்தை, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஜீவ ஒளியை அடைந்திருக்க வேண்டும். உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உலகின் ஒளி. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அந்த ஒளி இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. மூன்றாவதாக, அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளியை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அந்த ஒளியை பின்பற்றுகிறவர்களாக, அந்த ஒளியை பிரகாசிக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி அன்பினாலே நடத்தப்பட வேண்டும். அதுதான் அங்கே அவர் சொல்கிறார், அன்பிலே நடந்து. எபேசியர் 5:2 சொல்லப்பட்டது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பு எல்லா தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நீங்கள் ஒரு தியாகமுடையவர்களாக, பிறருக்கு உதவுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் தாங்குகிறவர்களாக இருங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மெய்யான ஒளியை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த ஜீவ ஒளியை பிரகாசிக்கிற ஒளியாக காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். மெய்யான ஒளியாக இருக்கிற நீர் எங்களை பிரகாசிக்கிறீர் ஆண்டவரே. பிரகாசிப்பிக்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க அன்பிலே நடந்து கொள்ள கிருபை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எதை கேட்கிறார்களோ அதை நிறைவேற்றும் இந்த நிமிஷத்திலே நீர் கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.